வணக்கம் சகோஸ் மதன்ஸ் பார்வை. என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என் மனசே ஆறலைங்க. என்னங்க, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுங்க. அதாங்க நம்ம டேடி மோடி தாடி இருக்கு இல்லைங்களா, நம்ம மோடியோட தாடி. அந்த தாடி ஏன் வச்சுருக்காரு, அவ்வளோ பெரிய தாடி, அது ரகசியம் என்னன்ட்டு நம்ம பாரதி ராஜா கட்சி, ஐயோ இல்லையா, சாரி பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாடு தலைவராக இருக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இல்லையா, சாரிங்க அவர் இல்லைங்க, எனது ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நம்ம தாடி மோடி, சாரி டேடி மோடி, அவர் தாடி வச்சிருக்கிறது இந்த கொரோனா காலத்தில் மக்களோட மக்களாக அவரோட நம்ம கஷ்டத்தை வந்து அவர் வாங்கிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, தாடி வளர்த்துருக்காராம். அவருக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு 10,000 பேர் வருவாங்களாம். பாருங்கள், நமக்குலாம் இந்த விஷயம் தெரியாமே போச்சுங்க இவ்வளோ நாள். அந்த நம்ம மக்களோட மக்களாக கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிற நம்ம மோடி, நம்ம தாடி அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், மக்களுக்கு களத்தில் இறங்கி போராடி இருக்கணும். ஏசி அறையில் 4 ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி காளான் வாங்கி சாப்பிட்டார். ஏழை தாயின் டீ கடையில் டீ வித்த ஒரு சிறுவனின் இன்றைய நிலை. லட்சக்கணக்கில் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து காளான் வாங்கி சாப்பிட்றாரு. கோடிக்கணக்கில் கோட்டு போட்டு அழுங்காமல் குலுங்காமல் நடக்கிறாரு. அவர் நம்ம கஷ்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, பங்கெடுக்கிறாரு. இந்த விஷயம் தெரியாமல் போச்சு மிஸ்டர் ஆட்டுக்குட்டியான், சாரி மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மோடிக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். மக்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிற மோடி இப்போ பெட்ரோல் விலை இங்கேருந்து மேலே தூக்கி அடிச்சுக்குது. பைக்கில் போனவங்களாம் இன்றைக்கி சைக்கிளை கூட, நான் சைக்கிளில் போகிறேன்னு சொல்கிறான். குடும்பத்தோடு 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக பைக்கில் போவாங்க. அவங்களும் என்ன பண்ணிங்க, நடக்க விட்டீங்க. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் கேஸ் சிலிண்டரை 300 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டரை 800 ரூபாய்க்கு ஏற்றி விட்டீங்க. இது எல்லாத்துக்கும் போதாத பற்றாக்குறையாக என்ன பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு மருந்தே கொடுக்காம மருந்து கொடுக்குறேன்னு வாயிலேயே வடை சுட்டுன்னு இருக்கிறீங்க. மக்களை சந்தித்து எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாத நம்ம லக்ஷ்மி சீதாராமன், அந்த அம்மா பேர் நம்ம வந்து ஏதோ இருப்பாங்களே, அவங்க பேர் தெரியல எனக்கு, ஏதோ ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஓகேங்களா, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஏதோ போட்டு என்னது இந்த ஜிஎஸ்டி விஎஸ்டின்னு போட்டு எல்லார் வயிற்றையும் அடித்து நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மக்களோட மக்களாக வந்து நிற்கிறீங்க. இவ்வளோ கேவலமான பொய் சொல்கிறீங்களே மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, சாரி ஐபிஎஸ் அதிகாரி எக்ஸ் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை, இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதில் வந்து போதாத குறைக்கு டெங்கு நாடு, சாரி கொங்கு நாடுன்னு ஒன்று என்ன பண்ணுறீங்களா, நீங்கள் பிரிக்க போகிறீங்களா? இவனுங்க உஷாராக என்ன பண்ணானு, இந்த சங்கி உஷாராக வந்து தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து, அதுவும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி முருகன்ஜின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ வந்து யார், ஆட்டு சரியா ஆட்டுக்குட்டினே வந்துட்டுருக்குங்க, அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து அந்த தலைவராக போட்டு அங்கே வந்து செல்வாக்கு, நாங்கள் தமிழக மக்களுக்கு இதை செய்கிறோம், உங்கள் பகுதியில் இருக்கிற வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், தலைவர் பதவி கொடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி கேவலமான பொய்கள்லாம் அவங்க என்ன தான் வந்து பண்ணாலும், மிஸ்டர் தாடி மோடி, சாரி மிஸ்டர் டேடி மோடி, உங்கள் தாடியில் இருக்கிற முடியெல்லாம் கூட வந்து என்ன பண்ணலாம், நம்ம மக்கள்லாம் விட்டாங்கன்னா ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவாங்க, புடுங்கி க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை எந்த காரணத்தாலும் உங்களை ரெண்டால் பிரிக்க முடியாது. உங்கள் வடையை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேற எவனா கேன பசங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், இந்த தொலைபேசி ஒட்டு கேட்பீங்க, இந்த பாத்ரூமில் வந்து எவன் ஃபோன் எடுத்து போகிறான், அந்த கேவலமான வேலை தான் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா, அந்த பெகாசஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேலையை பாருங்கள். இவ்வளோ கேவலத்தை பண்ணுற நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்னது, நீங்கள் வந்து கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறீங்களா, தாடியை வளர்க்குறீங்களா மிஸ்டர் என்னது, இப்போ இல்லைப்பா நம்ம ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் செம்மையாக ஒரு விஷயத்தை வந்து வச்சு செஞ்சாருங்க. இந்த முதல்வர்கள் மாநாட்டில் வந்து என்ன பண்ணார், வந்து அப்படியே வாய்க்கிழே இந்தின்னு பேசினார். ஆனால் இந்தியாவோட மொழி இந்தியே கிடையாது ஓகேங்களா, நம்ம தமிழ் பேசுகிறோம், அங்கே வந்து கன்னடம் பேசுகிறான் மலையாளம் பேசுகிறான், ஆனால் ஐயா வந்து என்ன பண்ணார், இந்தியில் வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு நம்ம மோடிஜி. நம்ம தமிழக முதல்வர் திராவிடம் என்ன தெரியுமா பண்ணிச்சு, திருப்பி சிறப்பான வினையை வந்து ஆட்டினாங்க, தமிழ்லே ரிப்ளை பண்ணாங்க. முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணி நீ கேட்டுக்கோ, யா மொழி எனக்கு முக்கியம். மிஸ்டர் தாடி மிஸ்டர் மோடி சீக்கிரமாக ஷேவ் பண்ணிவிட்டு அடுத்த காளான் எந்த காளான் நல்ல விலை அதிகமாக இருக்குது அதை வாங்கி சாப்பிட்டா உடம்பு எவ்வளோ ஏறும், எப்படி பல்ல 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 பல்லனு உடம்பை வச்சுட்டு யோசிங்க. இந்த காதில் பூசுத்துறவெல்லாம் எங்ககிட்ட தேவையாக கிடையாது. டேடி மோடி தாடி மோடி அப்பா ஏதோ ஒன்றுப்பா மிஸ்டர் மோடி ஓகேங்களா, இந்த வடை சுடுற வேலையெல்லாம் வேறு எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டு
நீங்க தயவு செய்து மக்களை வந்து ஒரு நார்மல் லைஃப் கொண்டு வரதுக்கு இந்த கேஸ் வேலை பெட்ரோல் வேலை சாமானிய மக்களுக்கு ஒரு வேலை சோத்துக்கு என்ன வழிய முடியுமோ அதை தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. இந்த வந்தது இந்த வாயில வடை சுடுற வேலை, இந்த கம்பி கட்டுற வேலை, இதெல்லாம் எங்ககிட்ட வேகாது. மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன், இந்த என்னது இந்த சைடில் ஒத்து ஊதிக்கிட்டு பேசுறது இதெல்லாம் வேலைக்காகாத விஷயங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோணுச்சு இந்த வீடியோ போடணும்னு, ஏன்னா சிரிப்பு என்னால் தாங்க முடியல. நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்களும் அதை பாருங்கள். ஓகேங்களா? மோடி தாடி டாடி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ.